அவங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த தொடர்பு இருந்துச்சோ அவங்க எல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு விடுதிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு கோயில்களுக்கு வந்து ஏராளமான பொதுமக்கள் தரிசிக்க வாய்ப்பு இருக்குது அங்க என்னென்ன மாதிரி கட்டுப்பாடு விதிக்க போறோம் அதுதான் இப்ப நாங்க நேற்று முன்தினம் சொன்னோம் நட்சத்திர விடுதிகளில் வந்து கூட்டம் கூடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் வேண்டுகோள் விடுத்தோம் நேற்றைக்கு காவல்துறையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் பொது இடங்களில் கூட்டம் கூடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுவும் கூட 31ஆம் தேதி இரவுக்கு பிறகு அந்த வாகனங்கள் செல்வதற்கு காமராஜர் சாலையெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை எந்தெந்த இடங்களில் மக்கள் பெருவாளர்கள் கூடக்கூடாது கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று தெளிவுபடுத்தி மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் 31ஆம் தேதி நாளை மறுநாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இந்த கொரோனா கட்டுப்பாடு சம்பந்தமான ஒரு கூட்டம் நடைபெறவிருக்கிறது அந்த கூட்டத்தில் மற்ற விஷயங்கள் முடிவெடுக்கப்படும் ஒற்றுக்கு ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதிப்பு தொடர்புடையவர்களை அவருக்கு யாரெல்லாம் தொடர்பு இருந்துச்சோ அவங்களெல்லாம் தான் பார்க்கணும் ஒட்டுமொத்தமா திரும்ப சென்னை முழுக்க டெஸ்ட் எடுக்கணுங்கிற அந்த அவசியம் இல்லை அதெல்லாம் ஏற்கனவே எடுத்து இப்போ நிறைய பேர் இந்த தடுப்பூசி போடுறதுலையும் சென்னை மாநகராட்சி முதன்மையான இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நாங்கள் மாநகராட்சி சார்பாக என்ன சொல்லியிருக்கோம் ஒரு பொதுவாக ஒரு கோவிட் பேஷண்ட் இருந்தால் ஒரு 5-10 பேருக்கு அவர் ஃபேமிலி கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து ஒமிக்ரான் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது அதனால் வந்து அது அவர் ஃபேமிலி கான்டாக்ட்ஸ் ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் செகண்டரி கான்டாக்ட்ஸ் அனைவரையும் டெய்லி பார்த்து மாநகராட்சி சார்பில் கண்காணிக்கிறாங்க உதாரணமாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் 27 பேர் வந்து சந்தேகம் இருக்கும்போதும் அவங்க சார்பாக கிட்டத்தட்ட 999 கான்டாக்ட்ஸ் வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணி அவங்க டெஸ்டிங் எடுத்திருக்கோம் ஸோ எங்களுடைய மெயின் நோக்கம் என்ன ஃபுல் ட்ரேசிங் ஈவன் 1:50 வரை ஒரு ஆள் 50 நபர் கான்டாக்ட் ஃபுல் ட்ரேசிங் எடுவார்னா அமைச்சர் அவர் சொல்லியிருக்காங்க மாநகராட்சி சார்பாக 25,000 மேலே கூட கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணுவதற்கு மாநகராட்சி தயாராக இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லுவோம் சார் அண்டை மாநிலங்களில் இரண்டு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் தெளிவுபடுத்துறேங்க ஒமிக்ரானும் ஒரு வகையான கொரோனா அதை ஃபர்ஸ்ட் பொதுமக்கள் வந்து புற்று நோய் வந்திருக்கு அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க ஃபர்ஸ்ட் எப்படி அல்பா பீட்டா டெல்டான்னு வந்ததோ டெல்டா பிளஸ் வந்ததோ ஒமிக்ரான் ஒரு வகையான கொரோனா நேற்றைய தினமே உலக சுகாதார நிறுவனத்தின் சீஃப் சயின்டிஸ்ட் மன்ன முதலமைச்சரையும் காலான் பண்ணாங்க அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கணக்கீடுக்கு பதிலாக நம்ம எப்படி நோய் தடுக்கணுங்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒமிக்ரான் இருக்கோ இல்லையோ நம்ம சார் சொல்ற மாதிரி எஸ்டி டிராப்புக்கு 8,074 பேரை இது வரைக்கும் நம்ம வந்து கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் எஸ்டி டிடெக்ட் ஆனதுக்கு 1,353 பேர் கிடைச்சிருக்கோம் வெளிநாட்டிலேருந்து ஒமிக்ரான் பாசிட்டிவ் ஆனவர்களுக்கு 1,336 பேர் கிடைச்சிருக்கோம் நாட் லிங்க் டு இன்டர்நேஷனல் டிராவலர் 41 பேருக்கு இருக்கு அதுதான் நமக்கு ஒரு அறிகுறி ஸோ பொதுமக்கள் வந்து இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு எவ்வளோ பேருக்கு அவை ஒமிக்ரானா அப்படிங்கிறதோட நம்ம முகக்கவசம் போட்டிருக்கோமா கூட்டத்தை தவிர்க்கிறோமா தள்ளி நிற்கிறோமா கை கழுவுறோமா நோய் கட்டுப்பாட்டுனா அதை முழுமையாக பின்பற்றுவோமா தடுப்பூசி போட்டுக்கணும்னா போட்டுக்கிறோமா அதில் வந்து எப்படி ஊடகங்களும் பத்திரிகைகளும் நீங்கள் எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்குறோங்களோ அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும் இந்த நேரத்தில் இன்னொன்று கடைசி தகவல் ஒமிக்ரான் மிக மைல்டானது அதனால் யாருக்குமே பாதிக்காதுன்னா நமக்குள்ளேயே ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்து 10 பேர் முகக்கவசம் போடலன்னா பரவறது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது பட் பொதுமக்களுக்கு அது புரியறதுக்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் ஸோ அதனால் பல பேருக்கு போகும்போது மருத்துவமனையில் கூட்டம் அதிகம் அதை தவிர்க்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் மன்ன முதலமைச்சர் இரவு மாலையும் காலையும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பதட்டமான நேரம் அல்ல என்னென்ன முயற்சி செய்தோம் அதற்கான நேரம் கடைசியாக ஆக்சிஜன் எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குது மன்ன முதலமைச்சர் அதோட ஏற்பாடு செய்து 1,730 மெட்ரிக் டன் அளவுக்கு சேமிப்பு